గుంతలకి దిగుమావా, గుంతలకి దిగుమావా, మల్లయ్య అన్న సుమావా, మల్లయ్య అన్న సుమావా. தலைவரே, வெளியில தலைகாட்ட முடியல. ஏன்? பெட்ரோல் பங்க், காய்கறி கடை, எங்க போனாலும் நம்மளையும் நம்ம கட்சியும் ஆளுகளையும் நம்ம ஆட்சியையும் கேவலமா அசிங்க அசிங்கமா பச்சை பச்சையா திட்டுறாங்க தலைவர். இதுக்கு தூக்க மாட்டீங்கன்னு தொங்கலாம் தலைவர். நான் திட்டல தலைவர், வெளியில ஜாங் அப்படி பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? முட்டா பையா, சங்கி, அயோக்கிய பையன், ஊழல், சர்வாதிகாரி, கோமிய குடிகி, ரத்த கண்ணீர், நாடகம், பொய், பெட்ரோல் விலை, கேஸ் விலை, கேரட் விலை, பீன்ஸ் விலை, ஒடா வெண்ணெய், என்ன விலைன்னு சொல்லி வெளியில திட்டிக்கிறாங்க தலைவரே. இதெல்லாம் ஏறினதால தான் நம்மளை போட்டு இப்படி கேவலமா திட்டி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பாலியல் தொல்லைன்னு ஸ்பெஷலா திட்டுறாங்க நம்மளை. பாலியல் தொல்லையா? ஆமா, அந்த பிறகு நமக்கு சொல்றாங்க மக்கள் நம்மளை வேற என்னலாம் சொல்லி திட்டுறாங்க. நல்ல நல்ல வார்த்தை தலைவரே, காத காட்டாங்க. அதோட கேவலமா திட்டுவாங்க நம்மளை. அப்படியா? மேல சொல்லு. எங்க அப்பத்தால இருந்து ஆத்தால இருந்து ஒருத்திய விடாம திட்டி இருக்காங்க. இங்க மட்டும் இல்லடா, இனிமேல அந்த பார்லிமெண்ட்லயுமே எவனுமே கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நான் மேடத்துல சொல்லி ஒரு ஆர்டர் போடுறேன்டா. இதுக்கு பேர் தான் வைரல். நீங்க என்னடா, சிங்கத்தோட போட்டோ எடுத்து சிங்கத்தான்னு காட்டுற மாதிரி போட்டோ வச்சு என்ன தலைவரே சிரிக்கிறீங்க? இது நம்ம முன்னோர்கள் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்ப வந்து போட்ட இடத்த காமிச்சுட்டு இருக்க. இது எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது? எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. போட்டோடு எப்படி இதெல்லாம் நம்புவாங்க ஜனங்க? இது என்னது? குஜராத் மாடலு. ரோடு எப்படி இருக்கு? படு கேவலமா இருக்கு தலைவர். உங்க மூஞ்சி மாதிரி இரு. குருமூர்த்தி நேற்று தான் போஸ்டிங் போட்டோம், தெரியாதா? அப்படியா? ஆமா. இவ யாரு? இவர் தான் நம்ம பிரதரு. மைன்சா பாஸ்ல 10 இருந்தாரு குஸ்ட்டு, காலில் போஸ்டிங் போட்டான் அவருக்கும், இன்னைக்கு தான் போட்டுக்கிறோம். தலைவரே, அவன் நம்ம ஆபீஸுக்கு ரெகுலராக தண்ணி கேன் போடுற பையன், அவனையும் நீ பாட்டிக்கிறேன். ஆள் இல்லை, என்ன பண்ணுறது? நாங்கள் எதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் என்றால், எங்கள் ஆருயிர் தலைவன் மல்லையாவுக்கு அபராதம் விதித்திருக்கும் உச்ச நீதிமன்றமே. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கிறதா? பாவம் பாச தலைவனுக்கு இப்படி 2000 ரூபாய் அபராதம் விதித்தால் நாங்கள் எல்லாம் எங்கு செல்வது? என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஒரு 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 9000 கோடி கடன் வாங்கினாரு, அதுக்காக அபராதம் போடுவீங்களா? 9000 கோடிக்கு 2000 ரூபாய் வாங்குறது சின்ன அமௌண்டா? 2000 ரூபாய்தாங்க அவரோட வாழ்வாதாரமே இருக்கு. கேஸோட விலை என்ன தெரியுமா? கேஸ் விற்கிற விலை 1500 ரூபாய். மீதி 500 ரூபாய்க்கு என்ன பெட்ரோல் போடுவார்? நினைச்சீங்களா பெட்ரோல் விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அவர் வச்சிருக்கதே BMW கார், 1 லிட்டருக்கு 1 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். அவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்க மனுஷனுக்கு 2000 ரூபாய் அபராதம் போடுறீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? அந்த விவசாயிகள் மாதிரி சும்மா சுத்திட்டு இருக்காரு நினைச்சீங்களா? அவங்க எல்லாம் வாங்கின கடன் திருப்பி கொடுத்துட்டாங்களா? அதை மட்டும் தள்ளுபடி பண்றீங்க? 2000 ரூபாய் கடன் போட்டிருக்கீங்க. இந்த இப்ப படிக்கிற பயல்கள்லாம், காலேஜ் படிக்கிற பயல்கள்லாம் எஜுகேஷன் லோன் வாங்கி சும்மா சுத்திக்கிட்டு இருக்கா? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போறாங்களா? அது என்ன எஃப்? டிடிஎஃப்? ஏதோ ஒரு எஃப். அது அவன் பின்னாடி ஓடுறாங்க, அவன் கடன் போய் வாங்க வேண்டிதானே? 2000 ரூபாய் மனசாட்சி இல்லாம எங்களுக்கு போடுங்க, எவ்வளவு வரினாலும் நாங்க கட்டுறீங்க. பெட்ரோல் விலை ஏத்துங்க, கேஸ் விலை ஏத்துங்க, நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே,
ஒரே ஒரு கோரிக்கைதான், நீ எப்படி அம்மானியின் கடனை தள்ளுபடி செய்தாயோ அதே போல எங்கள் ஆர்வீர் தலைவன் மல்லையாவின் கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். கடனை தள்ளுபடி செய்யறீங்க, அங்க போய் கிங்கி அடிக்கிறோம், மஜாவா இருக்கிறோம். போடியா பாட்டை கும்தலக்கடி குமாவா மல்லையா கே சுமாவா பனமரத்தில் பனமரத்தில் பாபா மல்லையாவுக்கே சவால் மல்லையாவுக்கே சவால்தான்.